गुड मॉर्निंग स्टूडेंट्स अनेक वंदे ना ट्रायंगल एरिया पाकरते त्रिपी रिविशन पने इंदे सो सम्स वंदे विड़ा विट्टु पनवंगलां पन्नेंगन चलिंदे अपें पनाले सले बेरे नाला कांसनेट पन्नी निंग एवलो एवलो कोऑपरेट पन्रींगलो अवलो अवलो दा वंदे इंटरेस्ट वंदे ना त्रिपी त्रिपी पल वीडियोस वंदे अनुप्रदिक वंदे यूस्फुला इरुक्कुम पारुंगा इप्पो इन्नैक्कु वंदे सेकंड पार्ट அந்த நம்ம அன்றைக்கி பார்த்தோம்லையா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அதிலே வந்து இப்போ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு பார்க்க போகிறோம். குவாட்ரிலேட்டரல் அப்படின்னா இப்போ ட்ரையாங்கிள்னா மூணு வெர்டெக்ஸு மூணு சைடு மூணு ஆங்கிள் இருக்கிறத நம்ம ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். அதே போல் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னா அதில் வந்து நாலு சைடு நாலு வெர்டெக்ஸு அதே போல் நாலு ஆங்கிள் இருக்கக்கூடிய எல்லா ஷேப்ஸும் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஸ்கொயர் சின்ன கிளாஸில் நம்ம படித்தோம் இல்லையா, ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ராம்பஸ் ட்ரெபீசியம் எல்லாமே வந்து பரலோகிராம் எல்லாமே வந்து குவாட்ரிலேட்ரல் இந்த கண்டிஷனில் தான் வரும். அப்போது மூணு பாயிண்ட் வச்சு ட்ரையாங்கிள் பார்த்தோம், நாலு பாயிண்ட் வந்து குவாட்ரிலேட்ரல் பார்க்க போகிறோம். இதே கான்செப்ட் தான் பாரு என்ன பண்ணுறோம்னு பாரு. இதை இப்போ ஃபஸ்ட்டு வந்து முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது ஒரு ரஃப்பாக வந்து ஒரு கிராஃப் ஷீட்டில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ணி சரியான ஆர்டர் அதாவது கவுண்டர் கிளாக் வைஸில் பாயிண்ட்ஸ் எடுக்கணும். அது வந்து இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா வந்து நமக்கு ட்ரையாங்கிளில் நம்ம அந்த செய்யலை, ஜஸ்ட்டு கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்துகிட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம். இதில் ஃபார்முலா போகிறதுக்கு முன்னாடி அவங்க சில நேரத்தில் ஆர்டர் மாற்றி கொடுத்துருந்துருக்கலாம். அப்போ சரியான ஆர்டர் நம்ம எடுக்கிறதுக்கு அந்த கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து எடுக்க வேண்டியது ஒரு கட்டாயம் இருக்கும். பாருங்கள் இப்போது நான் என்ன பண்ணுறேன், நான் நம்மளுடைய 5th யூனிட்டில் ஒரு எக்ஸாம்பிள் சம் நான் போட்டு காமிக்கிறேன். ரைட்டு, எக்ஸாம்பிள் வந்து 5.6 எக்ஸாம்பிள் 5.6 வந்து நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள் 5.6 இதில் அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு நீ பார்த்தீங்கன்னா 8.6 ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுபோல் இன்னொரு பாயிண்ட் வந்து 5.11 -5.12 -4.3 ஸோ இந்த நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த நாலு பாயிண்ட்டையும் வி ஹாவ் டு டேக் இன் அ ஆர்டர். அந்த ஆர்டர் எப்படி பார்க்குறதுன்னா நான் ரஃப்பாக ஒரு கிராஃப் ஷீட்டில் இதை நான் பிளாட் பண்ண போகிறேன் இவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை. ஸோ இந்த ஹரிசாண்டலாக இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், வெர்டிகலாக இருக்கிறது ஒய் ஆக்சிஸ், ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் ஆர்ஜி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட் இருக்கிறதெல்லாம் எக்ஸ் கோஆர்டினேட்ஸு. ஸோ இது வந்து 8, 5, -5, -4 இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சைடில் மேக்ஸிமம் 8 வரைக்கும் இருக்குது. நான் 8 வரைக்கும் இருக்கிறேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பாசிட்டிவ் சைடு 8 வரைக்கும் இருக்கேன். அதே போல் நெகட்டிவ் சைடில் -5 வரைக்கும் இருக்குது. ஸோ -1, -2 இதப்பா பிளாட் பண்ண போகிறோம். ரொம்ப எக்ஸாக்டாக கிராஃப் ஷீட்டில் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும்னு ஒன்று கிடையாது. உனக்கு பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா ஸ்கேல் வச்சுட்டு அந்த ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு இடத்துல நீ ஒரு பாயிண்ட் வச்சு நோட் பண்ணினா இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஒய் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் 6, 11, 12, 33 இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது. ஸோ நம்ம பாசிட்டிவ் சைடில் 12 வரைக்கும் தேவைப்படுது. நான் 12 வரைக்கும் பாசிட்டிவ் சைடில் இருக்கேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 நான் நியர்பையாக எழுதியிருக்கேன், நீ கரெக்டாக அந்த மெஷர் பண்ணி பார்த்துருக்கேன். அப்போ நெகட்டிவ் சைடில் எதுவுமே இல்லை, சும்மா ஒரு பேருக்கு ஒரு ரெண்டு இது மட்டும் நான் போடுறோம். ஓகே, இப்போ 8.6 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இங்கே 8 இதில் 6. ஸோ இப்போ அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து பாயிண்ட் ப்ளாட் பண்ணுறோம். இதில் இந்த 8 இந்த 6 ரெண்டு இப்படியே கை வச்சு கொண்டு வந்து அப்ராக்சிமேட்டாக இங்கே ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் வந்து 8.6. அடுத்தது 5.11, இங்கே இருக்குது 5, இங்கே 11 இருக்குது. ஸோ 5லேருந்து நேராக கொண்டு போகிறோம், 11லேருந்து வருது, இது ரெண்டு மீட் பண்ணுறோம் பாயிண்ட் இங்கே 5.11. -5.12 இங்கே -5 இங்கே இருக்குது 12. ஸோ -12 நேராக போகிறோம், 12 இங்கே இருக்குது, இது ரெண்டு மீட் பண்ணுற பாயிண்ட் இது -5.12. நெக்ஸ்ட்டு -4.3,
இங்கே இருக்குது மைனஸ் ஃபோர், இங்கே த்ரீ இருக்குது. ஸோ இந்த இடத்துல அப்ராக்சிமேட்டாக வரும். ஸோ இது வந்து மைனஸ் ஃபோர் கமா த்ரீ. இப்போது இந்த நாலு பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு சேர்க்குறோம். ஒன்று இருந்து இருந்தது, திருப்பி இருந்தது, இந்த மாதிரி நாலு பாயிண்டையும் சேர்க்குறோம். இப்போ நீ எந்த பாயிண்ட்லேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். எயிட் கமா சிக்ஸ் இங்கே கொடுத்துருக்கனால நீ இதை கூட ஏன்னு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஏ, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நார்மலாக கடிகாரம் வந்து எந்த திசையில் சுற்றும், கெடிகாரம் இப்படி தான் சுற்றும் கிளாக் வைஸு. ஸோ அந்த கெடிகார சுற்ற அந்த முள்ளு சுற்றுற எதிர் திசையில் ஆன்டி கிளாக் வைஸில் அல்லது கவுண்டர் கிளாக் வைஸில் நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கணும். கவுண்டர் கிளாக் வைஸில் பாயிண்ட் எடுத்தால் தான் பாசிட்டிவாக ரிசல்ட் வரும். கிளாக் வைஸில் எடுத்துட்டோம்னா, இப்படி எடுத்துட்டோம்னா பாயிண்ட்ஸு நெகட்டிவாக வரும், ஆனால் ஏரியா வந்து மாறாது. ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது செகண்ட் பாயிண்ட்டு, இது தேர்ட் பாயிண்ட்டு, இது ஃபோர்த் பாயிண்ட். இந்த மாதிரி நாலு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இப்போ இவங்க கொடுத்துருக்க ஆர்டர் படி தான் இருக்கேன் பாரு. எயிட் கமா சிக்ஸு, ஃபைவ் கமா லெவன், அடுத்தது சி வந்து மைனஸ் ஃபைவ் கமா டுவெல், மைனஸ் ஃபோர் கமா த்ரீ. அப்போது அவங்க சம்மில் கொடுத்துருக்கதே வந்து கரெக்டான ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம வந்து ரஃப் கிராஃப் ஷீட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணோம், ரைட்டா? இப்போ இது வந்துட்டு ரைட், இப்போ ரெண்டு பார்ட்டாக வச்சுக்கலாம். இது எப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ அப்ளோட் பண்ணுறேன். ஓகே, ரைட்ப்பா. இப்போது நம்ம சரியான ஆர்டரில் இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு ஏபிசிடின்னு அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை வந்துட்டு பேர் வச்சுக்கோம். நான் என்ன சொல்கிறேன், இந்த ஆர்டர் வந்துட்டு கொஞ்சம், அதாவது வந்து வரிசையாக ஒன் பை ஒன்னாக இருக்கிற கொஞ்சம் மாற்றி எழுதுகிறோம். இப்போ பாரு, இந்த பியை வந்து நான் இந்த கீழே எழுதிக்கிறேன். பி ஃபைவ் கமா லெவன் அப்படி எழுதிக்கிறோம். இந்த டியை வந்து சி கீழே எழுதுறேன், ஒன் பை ஒன்னாக எழுதுறேன். டி மைனஸ் ஃபோர் கமா த்ரீ எழுதுறேன், ஒரு வசதிக்காக, அப்ளிகேஷன் வசதிக்காக, ரைட்டா? இப்போ ஃபார்முலா வந்து ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர், ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் என்ன அப்படின்னா, ஃபார்முலாவுக்கு மார்க் உண்டுங்கிறதுனால ஃபார்முலா எழுதுறோம். அதர்வைஸ் நேரடியாக கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ பாரு, ஃபர்ஸ்ட் ரோல வந்து எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் த்ரீ, ஒய் ஒன் மைனஸ் ஒய் த்ரீ. செகண்ட் ரோல எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஃபோர், ஒய் டூ மைனஸ் ஒய் ஃபோர். அவ்வளோதான் ஃபார்முலா. அதாவது ஃபஸ்ட் ரோல வழக்கமாக எக்ஸ் ஒய் எழுதுவோம். ஃபஸ்ட் ரோல ஆடு டிஃப்ரென்ஸ், ஒன்றுக்கும் மூணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், செகண்ட் ரோல ரெண்டுக்கும் நாலு உள்ள டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி நம்ம செய்கிறோம், ரைட்டா? இப்போ அப்படி பண்ணுறதுக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு, இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த்து. நீங்கள் அப்ளிகேஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக பண்ண வேணாம், அப்படியே இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு எழுது. எட்டு ஃபார்முலா ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் ஃபைவ். அடுத்தது ஒய் ஒன் ஆறு, ஃபார்முலா ஒரு மைனஸ், இங்கே பன்னெண்டு, டுவெல். சரி, இப்போ எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஃபோர், இங்கே பாரு இது வந்து எக்ஸ் டூ, இது ஃபஸ்ட்டு, இதுலேருந்து இதை கழிக்கிறோம். அப்போ ஃபைவு மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபோர், ஓகேயா? லெவன் மைனஸ் த்ரீ. ஸோ இந்த மாதிரி வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா, அதாவது பாரு, ஏ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ எயிட் ப்ளஸ் ஃபைவ் வந்து தேர்ட்டீன் அப்படின்னு வந்துடும். இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்கு, அப்போ என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். டுவெல்லு சிக்ஸ் போனுச்சுன்னா சிக்ஸு, பெரிய நம்பரோட சைன் மைனஸ் போட்டுக்கிட்டேன். இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு, ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் வந்து நைன், இங்கே லெவனில் த்ரீ போக எயிட், அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இப்போது நம்ம இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் இல்லையா ட்ரையாங்கிளில், இங்கே ஒரே ஒரு முறை பண்ண போகிறோம். ஸோ இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம், அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஈக்குவல் டு பதினோட்டு வந்து ஒன் பை டூ போடணும் முன்னாடி, கண்டிப்பாக அதில் இருந்து மாற்றம் ஒன் பை டூ பண்ணி போடணும். இப்போ ஈக்குவல் டு ஒன் பை டூ. இப்போ பாரு, இதே இதையும் பெருக்கலாம், தேர்ட்டீன் இன்ட்டு எயிட்டு, எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோருக்கு டூ, எயிட் ஒன் சார் எயிட் ப்ளஸ் டூ டென், ஒன் நாட் ஃபோர். இது ஃபார்முலாவில் ஒரு மைனஸ்ஸு, நம்பர் ரெண்டையும் பெருக்கும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஒரு மைனஸ், நைன் சிக்ஸ் ஆர் ஃபிஃப்டி ஃபோர் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஒன் நாட் ஃபோர் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபோர்.
equal to half into இதிலன் add பண்ணும்னா 158 158ல பாதி வலப்பா 75 plus 4 79 மறக்காம் square units போடனும் போட்டதல் கம்பிட்டார் okay fine தெரியிலையா so இது வந்து 79 square units right